காந்த மீடியா அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கைதி 2 படத்தோட அப்டேட் பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் கார்த்தி கதாநாயகனா நடித்த படம் கைதி. இந்த படம் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கிலையும் மிகப்பெரிய வெற்றி படம். இதைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைதி 2 பண்ண போகிறதா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைதி 2 பண்ண போகிறாரு, ஆனால் அது இப்போ இல்லை. அதுக்கு காரணம், தற்போது இவர் கமலஹாசன கதாநாயகனா வச்சு விக்ரம் என்ற படத்தை இயக்க போறாரு. இந்த படத்துல ஃபகத் ஃபாசில் வில்லனா நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறாரு. அதுவும் இல்லாம அர்ஜுன் தாஸ் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறதா செய்தி வந்திருக்கு. இந்த கதாபாத்திரம் ரொம்ப சின்ன கதாபாத்திரமாகவும் ஆனா ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. விக்ரம் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்களோட காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ண போறதா செய்தி வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம நானே அவர்கள்கிட்டையும் கதை சொன்னதாகவும் கண்டிப்பா அந்த படம் தெலுங்கு மற்றும் தமிழ் லாங்குவேஜஸ்ல பண்ண போறதாகவும் செய்தி வந்திருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கைதி 2 பண்ண போறதாகவும் அந்த படத்துக்கான கதை எப்பவோ ரெடியா இருக்கிறதாகவும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்தையும் கைதி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த மாதிரியான சினிமா செய்திகளுக்காக நம்மளோட காந்த மீடியா யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.